ஆனால் சரிங்கண்ணா, ரொம்ப ஜோராக மழை பெய்து நம்ம வந்து ஆர்காட் பிரியாணி வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அதுதான் ஆர்காட் பிரியாணி. அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆர்காட் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா சுட சுட இருந்தது. மழைக்காக நல்லா சுட சுட பிரியாணி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பிரியாணி லெக் பீஸு அவ்வளோ பீசஸ் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 kg பிரியாணி வந்து 140 ருபீஸு, 1 kg 1 kg பிரியாணி 140 ருபீஸு, 1 kg குஸ்கா வந்து 110 ருபீஸு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து 90 ருபீஸு, குவார்டர் வந்து அதான் ஹாஃப் பிரியாணி வந்து 90 ருபீஸு, ஹாஃப் குஸ்கா வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ பிரியாணி சொல்லியிருக்கோம், பிரியாணி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து சுட சுட சிக்கன் பக்கோடா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சிக்கன் பக்கோடாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, ஆனியன் ரைத்தா வித் கத்திரிக்காய் தொக்குலாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் தொக்கும். பிரியாணி வந்து நம்மளுக்காக சுட சுட வந்து சிக்கன் பக்கோடா வறுத்துட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், ரெடி பண்ணி வச்சிட்டாரு சிக்கன் பக்கோடா, அவ்வளோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பிரியாணின்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துச்சு. இங்கே பாருங்கள், பிரியாணி முட்டையோடு கொடுத்துருக்காங்க, லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் பக்கோடா இன்னும் வரணும், சிக்கன் பக்கோடா வந்தோடனே இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. இல்லை அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். பிரியாணியில் பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் சிக்கன் பக்கோடாவும் வந்துருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியாணியில் சூப்பராக பண்ணுவாங்க, பாஸ்மதி ரைஸு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ ஆர்கட் பிரியாணியில் போய் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் பக்கோடா மேலே ஆனியன்லாம் போட்டுருந்தாங்க. சிக்கன் பக்கோடா அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ செம்மையாக வெந்திருக்கு. இப்போ பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது, சாப்பிட்டேன். மழைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு. இப்போ நான் நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டும் இப்போ குஸ்கா இது சிக்கன் பக்கோடா வாங்கிருக்காரு. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருக்குது. அவர் வந்து குஸ்காவும் சிக்கன் பக்கோடா தான் சாப்பிடுவார், நம்ம பிரியாணி சாப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் பக்கோடா தான் ரொம்ப பிடிக்குமா, பிரியாணி சிக்கனோட. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, போய் பாருங்கள். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சென்னை தமிழ் லாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.